என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தேவேந்திரகுல வேளாளர் தாய்மார்களே, பெரியோர்களே, நாட்டாண்மை பெருமக்களே, இளைஞரணி மாணவரணி செல்வங்களே, அரசு மற்றும் தனியார் நிறுவன பணியாளர்களே, புதிய தமிழகம் கட்சியின் நாளங்களாகவும் நரம்புகளாகவும் விளங்கும் நிர்வாகிகளை அனைவருக்கும் எனது வணக்கம். மே 6 உலக தேவேந்திரகுல வேளாளர் ஒருங்கிணைப்பு அடையாள மீட்பு மாநாட்டிற்கு குடும்பத்தோடு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து மகிழ்ச்சி கொள்கிறேன். உழவன் சேற்றிலே கை வைத்தால்தான் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும் என்று கடந்த 100 ஆண்டுகளாக நமது அரசியல்வாதிகள் வீரவசனம் பேசி வருகிறார்கள். வேளாண்மை தோன்றிய காலத்திலிருந்தே சேற்றில் கால் வைத்து செந்நெல் விளைவித்து நெற்சோறு உலகுக்கு அளித்து வரக்கூடிய உழவன் வேளாண்குடி தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பதை சோற்றிலே மட்டும் கை வைத்து வந்தவர்கள் மூடி மறைத்து விட்டார்கள். அரைகுறை ஆடையில் அரை வயிற்று கஞ்சி குடித்து சீரகச் சும்பா நெல்லை விளைவித்து கொடுத்த குளம் இன்று வேளாண்மை அடையாளத்தை இழந்து ஆதி திராவிடனாக அரிஜனாக தலித்தாக வாழும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இன அடையாளம் துறந்து இந்திய மண்ணில் எவர் முன்னேற்றம் பெற்றிருக்கிறார்கள்? எனவேதான் நமது மறைக்கப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் இன அடையாளத்தை மீட்டெடுப்பதே நமது முன்னேற்றத்திற்கு முதற்படி என்ற அடிப்படையில் அடையாளத்தை மீட்டெடுக்கும் பணியை துவங்கியிருக்கிறோம். அதிகாரம் இல்லாமல் அடையாளங்களை மீட்கவும் முடியாது, தக்க வைக்கவும் முடியாது. ஒரு கும்பலின் அதிகார பின்னணியில் ஒட்டுமொத்த சமுதாயமும் தனது அடையாளத்தையும் அதிகாரத்தையும் மீட்டுக் கொண்டதை நம் கண்முன்னே கண்டோம். மண்ணுடன், வேளாண்மையுடன், மொழியுடன் சேர்ந்து அடையாளம் இல்லாததால் பள்ளிகளில், கல்லூரிகளில், அரசு அலுவலகங்களில் நாம் மிகப்பெரிய அவமரியாதைக்கும் அதை எதிர்த்த போது அடக்குமுறைகளுக்கும் ஆளானோம். தகுதி இருந்தும் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் சுயமாக ஒரு பெட்டிக்கடை வைப்பதற்கும் கூட முட்டுக்கட்டையாக இருப்பது நமது அடையாள இழப்பே ஆகும். எனவே நமது சந்ததியினரின் எதிர்காலம் நமது அடையாள மீட்பில்தான் அடங்கியுள்ளது. திராவிடம் பேசி வேந்தர்குல தேவேந்திரகுல வேளாளர்களை ஆதி திராவிடர்களாக ஆக்கினார்கள். சமூக நீதி பேசி பெற்று வந்த அரைகுறை இடஒதுக்கீட்டையும் 3% இடஒதுக்கீடு என்ற பெயரில் பறித்து கொண்டார்கள். சாதி ஒழிப்போம் என்றார்கள். ஆனால் ஒரு சில சாதி தலைவர்களுக்கே தங்க கவசங்கள், வானுயர சிலைகள் பெயரில் கல்லூரிகள், வீதிகள், போதாக்குறைக்கு எஞ்சிய கட்டிடங்களுக்கும் பெயரிட துடிக்கிறார்கள். துண்டு துண்டாய் தனித்தனியாய் சிதறி கிடந்தால் ஓட்டுக்காக நாமும் நம்மீது அதிகாரம் செலுத்த எவர் எவரோ எனும் நிலைதான் நீடிக்கும். நம் அடையாள மீட்பும் அதிகார மீட்பும் நம் ஒற்றுமையிலும் ஒருங்கிணைப்பிலுமே அடங்கியிருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகாலத்தில் நம்மின மக்களை உணர்வு ரீதியாக தட்டி எழுப்ப, ஒன்றுபடுத்த, உரிமைகளை மீட்டெடுக்க, அரசு அடக்குமுறைகளை எதிர்கொள்ள தேவேந்திரகுல வேளாளர்களின் கவசமாக சுவாசமாக புதிய தமிழகம் கட்சி விளங்கி வருகிறது. இன்னும் கிராமம் முதல் நகரம் வரையிலும் மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடக்கும் தேவேந்திரகுல மக்களையும் தமிழகத்தின் எல்லைக்கு அப்பால் டெல்லியிலும் மும்பையிலும் கல்கத்தாவிலும் அதேபோன்று கடல் கடந்து பர்மாவிலும் மலேசியாவிலும் இலங்கையிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் மேற்கத்திய நாடுகளிலும் புலம்பெயர்ந்து வாழும் தேவேந்திரகுல மக்களையும் ஒன்றிணைக்கவும் ஒருமுகப்படுத்தவும் அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்டு தரவும் வேண்டிய கடமை நம் கண்முன்னே காத்து கிடக்கிறது. இதன் துவக்கமாக அக்டோபர் 6 சென்னையில் மாநாட்டையும், டிசம்பர் 6 டெல்லியில் பேரணியையும், ஜனவரி 20 தியாகி இமானுவேல் தேவேந்திரர் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டக்கோரி உண்ணாவிரதத்தையும் வெற்றிகரமாக நடத்தினோம். வருகிற மே 6 விருதுநகரில் உலக தேவேந்திரர்களின் ஒருங்கிணைப்பு அடையாள மீட்பு அணிவகுப்பு மாநாட்டை நடத்தவிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மசூதிகளில் கூடுகிறார்கள். குறித்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவாலயங்களில் கூடுகிறார்கள். அதேபோன்று லட்சக்கணக்கில் உலகெங்கும் பரவி கிடக்கும் நம்முடைய உறவுகளை ஒரு சேர ஓர் இடத்தில் சந்திக்கும் வாய்ப்பு இதுவரையில் உண்டாகவில்லை. எனவேதான் உலக தேவேந்திரர்கள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக பங்கேற்கும் வகையில் உலக தேவேந்திரர்கள் ஒருங்கிணைப்பு அடையாள மீட்பு அணிவகுப்பு மாநாட்டை மே 6 விருதுநகரில் நடத்துகிறோம். இந்த மாநாடு குறைந்தது 10-15 லட்சம் தேவேந்திரகுல வேளாளர் குடும்பங்கள் சங்கமிக்கும் வரலாறு படைக்கும் மாநாடாக அமைந்திட வேண்டும். மாநாட்டில் குடும்பம் குடும்பமாக கலந்து கொள்ள இப்பொழுதே தங்கள் வருகையை உறுதி செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாநாட்டு செய்திகள், கட்சி கொள்கைகள், அவ்வப்போது நடக்கும் சம்பவங்கள் அனைத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தும் வண்ணம் உங்களுடைய செல்போன் எண்
வாட்ஸ்அப் எண் ஆகியவற்றை தந்துடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது கொள்கைகளை வென்றெடுக்க புதிய தமிழகம் கட்சியின் தீவிர உறுப்பினராகுங்கள். குலமாக தேவேந்திர குல வேளாளர், கொடியாக சிவப்பு பச்சை, அரசியலாக புதிய தமிழகம் என உங்களை அடையாளப்படுத்துங்கள் என்றும் அன்புடன் உங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி, நிறுவனர் தலைவர் புதிய தமிழகம் கட்சி. நன்றி, வணக்கம்.